ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பர்ஃபெக்ட் பிரேக் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஜங்குக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் ஜங்குக்கு செம்மையாக கோவம் வந்து நல்லா ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களை நல்லா அடிச்சிருப்பான். இதோட நான் கம்ப்ளீட் பண்ணேன், சரி வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்போ ஜேகே உங்கள் மேலே லைட் ஆகிட்டு அவன் ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் கழட்டிட்டு, ஏ குட்டி தா கழட்டிடுண்டி. ஓ, உணவும் நான் தானே கழட்டினோம், கழட்டிட்டா போச்சு. என் மூளை குட்டிக்கு நான் கழட்ட மாட்டேனா? ஆ, ஸ்கர்ட்லேருந்து பிளட் வருது, நான் எதுவுமே பண்ணலையேடி, எதுவுமே பண்ணாமலே எப்படி ஒன்றும் புரியலையே. டே மச்சான், என்னடா பண்ணுற, சைனீஸா? ஐயோ மச்சான், தப்பான நேரத்துக்கு வந்துட்டடா, உங்களா வரக்கூடாது மச்சான். ஃபஸ்ட் நைட் நடக்குதுடா, நாளைக்கு வா உன்னை ட்ரீட் தரேன், போ மச்சான், டோர் லாக் பண்ணிட்டு போ பார்க்கலாம். டே மச்சான், என்னடா பண்ணிட்டு இருக்க, டேய் எந்திரி மச்சான், டே டே வாட்ச்மேன் வேற வந்துட்டு இருக்கான், வடப்பு மச்சான், சும்மாவே நம்ம மேல பல கேஸ் தான், டே டே வா மச்சான், போயிடலாம், ஓடிடலாம்டா, டேய் பயமா இருக்கு மச்சான். ஏ, என் ஃப்ரெண்டா இருந்துட்டு எதுக்குடா பயப்படுற, ஏ மச்சான் போடா, என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன டிஸ்டர்ப் பண்ற, கிளம்பு. மச்சான் மச்சான், எங்க அப்பனை யோசிச்சு பாடுறா, என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்த்த மாட்டான் சும்மாவே, உங்க அப்பா நீ தப்பே பண்ணலனாலும் உன்னை மாட்டி விட்டுருவான். டே டே நமக்கு எதுக்குடா இதெல்லாம், டே மச்சான் வாடா, டேய் ஏ போ மச்சான், எவ்வளோ நல்ல விஷயம் நடக்க போகுது, என்னடா கிளம்புடா, ஏய்டா டே டே மச்சான் வாடா வாடா வந்துட்டான்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இழுத்துட்டு போயிடுறான். உங்களுக்கு அவன் அடித்த அடியில் பீரிட்ஸே வந்திருக்கும், ஸோ அதனால தான் ப்ளீட் ஆயிருக்கும். அப்போ மின்யூசிட்டினாவும் ரொம்ப நேரமாக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் உங்களை காணும். அப்படியே உங்களை தேடும் போது நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்து செம்மையாக பயந்து போய் வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே ஜேகே அப்படியே தூக்கத்துலேருந்து எணிக்கிறான். ஏய் டே ஆஜிகளா, குட் மார்னிங்டா, ஏய் நாங்கடா ரேப் பண்ணுற மாதிரி பாத்துட்டு உட்காந்துருக்கீங்க, ஐயோ ஏ என்னடா ஜிப்பாக வந்துருக்கு, ஐயோ டே சைனீஸா, ஓ வேலை தானே, ஏ உனி எத்தனை தடவை சொல்கிறது, தூங்கும் போது திறந்து பார்க்காத பார்க்காதுன்னு, அதை உன்னை விட எனக்கு தாண்டா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்பை மூடிட்டு சைனீஸை பார்க்குறான். அப்போ சைனீஸ் இருந்துட்டு, ஏ டேஷ் பயனே, இப்போ மூடி, என்னோட அப்ரோச்சனும் அதான் காட்டிட்டல அந்த பொண்ணுக்கிட்ட, அப்போ மூடியிருக்கணும். ஏ என்ன, எவகிட்ட, என்ன பொண்ணு, என்ன சொல்கிற நீ, ஆ எனக்கு புரியல, ஐயோ உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதுப்பா, உனக்கு போயிருக்குமா, டே மச்சாங்களா நம்ம பையன் செஞ்ச வேலைக்கு மறண்டே மறந்துட்டான்டா, டே என்ன விஷயம் ஸ்ட்ரைட்டாக சொல்லு, ஜாடியாக பேசிட்டு இருந்தேன் வெயி, வாய் கிழிச்சிருவேன், என்னடா என்னங்கடா, டே டிராகன் ஃப்ளவரு என்னாச்சு, என்ன பண்ணண்ணா சொல்லு, என்ன விஷயம். அப்போ அவன் எல்லாமே சொல்லிடுறான். ஜேகேக்கு உங்களை அடித்தது கூட கவலை இல்லை, அவன் ஜிப்பு திறந்து காட்டினது தான் அவனுக்கு பங்கமாக அசிங்கமாக இருக்கு. டேய் என்னங்கடா சொல்கிறீங்க, நான் என்னோட காட்டிட்டேனாடா, டே மச்சான் டே உருட்டாதடா, டேய் ஏ என்ன உருட்டுறது, ஆமாம் காட்டிட்ட, திறந்து திறந்து காட்டினேன், டே டே மச்சான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போயிடுறான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி, டே பார்த்துருப்பா, ஆ என்னத்தை பார்த்துருப்பா, அதான் அவ மலையாள குட்டி பார்த்துருப்பா, அப்போ கூட துரிக அவன் அழிச்சதெல்லாம் கவலை இல்லை, உத்தோ வாயில் வந்துடும், சாவுடா டே நீ சாவு போ, டே வாமச்சான் ஸ்கூலுக்கு கிளம்பு. ஆ அப்புறம் எதுக்கு அவளை பார்க்கவா, ஓ உனக்கு நம்பி இருக்கா மச்சான், இவ்வளோ அடி அடிச்சோ அவன் நீ ஸ்கூலுக்கு வருவானு, டே சும்மாடுறா டே, அவளே ஹாஸ்பிட்டலில் இருக்கா. என்னது ஹாஸ்பிட்டலா, என்ன மச்சான் சொல்கிற, சிவா அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் வா. ஏ எந்த ஹாஸ்பிட்டல்னாலாம் தெரியாது மச்சான், சும்மாயிடுறா, அவங்க அப்பெல்லாம் வந்திருக்கானாமா, எனக்கு ஜர்க்கு விடுது, நீ கிளம்பு மச்சான், அவன் எங்கேயாவது போய் ஒரு 10 நாள் ட்ரக் அடிச்சுட்டு இருந்துட்டு வந்துடலாம், நீ கிளம்பு. டே அவளை அடிச்சிட்டேன்டானா, ஆ உனக்கு அவளை அடித்தது வழியே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், உனக்கு என்ன கவலைன்னா நீ ஜிப்பை திறந்து காட்டிட்டேன்னு தான் உனக்கு கவலை, மற்றபடி ஒன்றும் இல்லை, கிளம்பு மச்சான். அப்போ ஜேகேக்கு செம்மையாக வெறியாகி ஒரு கார்னரில் போய் உட்காந்து ட்ரக்ஸ் அடிக்கிறான். டே உன்னை பற்றி தெரிஞ்சா அவன் நொந்துருவா மச்சான், பாவண்டா அவ வாழ்க்கை கெடுக்காத, நல்ல பொண்ணுறா மச்சான், டே எல்லாம் எனக்கு தெரியும், மூட்டு போடா
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நிறையா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான். ஸோ ஒரு 10 days கிட்ட உங்களை அவன் பார்க்கவே இல்லை. அவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது. என்னென்னமோ ட்ரை பண்ணி உங்களை பார்க்க வரான் பட் முடியல. ஸோ உங்களை பார்க்காதனால அவன் ரொம்ப ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான். நிறையா எடுத்துகிட்டு பார்க்கலாம் போய் விழுந்து கிடப்பான். ஸோ இப்படியே டேஸ் போது ஒரு நாள் ஜேகே அவன் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். மின்யோ மொலே, ஆ அம்மா கிட்டே போய் சொல்லு, தோ வானில் மழை வர மாதிரி இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கட்டுமான்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய்ஸ் கேட்குது. அப்போ ஜேகே டக்கு நினைச்சிட்டு, ஏ சி அண்ணாடி சொல்லியிருக்கேன், தூங்கும் போதாச்சும் நான் நிம்மதியாக விட்டுறே மோலே, எங்கடியே இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, யாரை பார்த்தாலும் யாரோட வாய்ஸ் கேட்டாலும் நீ தாண்டி வர, ஐயோ ஒருவேளை கேரளா போயிட்டியாடி, நான் வரண்டி உன்னை தேடி போகலாமா, பெசாம கேரளாவில் தான் இருப்பாளோ, மின்யோ அவட போய் நில்லு, உனக்கு எடுக்க தெரில, நாசம் பண்ணாதடி, ஹே அவதான் அவளே தான், டே ஜேகே மோலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்ட்டாக டெரஸ் ஓடி வரான். பார்த்தா நீங்கள் டெரஸில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே அப்படியே அவன் லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணிவிட்டு அவன் பேக் ஹெட்டில் கை வச்சுட்டு, பார்த்துட்டோய் மலபார் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்ததுமே உங்களுக்கு செம்மையாக பயம் வருது. அப்படியே திரும்பிடுறீங்க. ஏய் என்னடி திரும்புகிற மொலே, உன்கிட்ட ஒன்று கேட்கணுண்டி, கத்த வேண்டாம் கீழே கேட்கும், ஏ கேக்குனா கேக்கட்டும், எனக்கு என்ன, இறி இரு நான் அவட வரேன், இல்லை வேண்டாம் மின்யு மின்யு வர வேணா சொல்றி, ப்ளீஸ் மின்யு மின்யு, ஆ வந்துட்டாரு ஜில்லு, ஆ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே ஓடிடுறீங்க. ஸோ ஜேகேக்கு அப்படியே டென்ஷன் ஆகி, அத்தாய் வேணாம் அவாய்ட் பண்றேன்னு பேர்ல பெரிய தப்பு பண்ணிருக்கோ, ஏ மின்யு நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவீங்களாடி, இல்லை 2 நாள் ஆகும், 2 நாள் என்ன புடுங்கருங்க இருக்கீங்க, நாளைக்கு அவள் ஸ்கூலில் இருக்கணும், இல்லைன்னு வை, உங்கள் அக்கா கிட்ட சொல்லு உங்கள் அக்கா ரூமில் இருப்பேன்னு, அப்புறம் அன்னைக்கு நடக்காதது நாளைக்கு நடக்கும். அப்போ நீங்கள் இதை கேட்டுட்டு வாழ சாஞ்சு நின்று அழுகிறீங்க. ஏய் அங்கே தான் இருக்கன்னு தெரியும்டி, நான் பார்த்து ஓடுறல்ல, போயிட்டு வரேன் நாளைக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ மின்யும், ஏச்சி இரு, அப்போ நீ கீழே விழுந்தது சொன்னது பொய்யா, கள்ளம் பறிஞ்சியா, ஜில்லு தான் காரணமோ, இல்லை மோலே நான் உண்மையாக கீழே தான் விழுந்தேன், இதுக்கப்புறம் நீ அவனை ஜில்லு சொல்லாத, வா உனக்கு உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஜேகே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான்னு பயந்துட்டே நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. நீங்களும் டீனாவும் அப்படியே கேன்டீன்லேயே உட்காந்துருக்கீங்க. ஹே ஒயன் ஜேகே வந்துருக்காண்டி, ஏ பயமாக இருக்கு டீனா, உன் ஃபேஸை நோக்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் என் கூடயே இருக்கியா, இல்லை இல்லை நான் வேணா லைப்ரரி பக்கம் போகிறேன், பாய் டேனா அப்படின்னு போகும்போது ஜங்குக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே, நீங்கள் நீங்கள் சொன்னனால வரல, மிஸ் கால் பண்ணி கூப்பிட்டாங்க அதுதான், தட்ஸ் இட், பாரா கோல்டு செயின் கோல்டு இயரிங்கு நடி, அப்படியே உங்கள் அப்பா பாச மலையை பொழிஞ்சிட்டானா என்ன சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செயினை பிடிச்சி க்ளோஸாக இருக்கிறான். ப்ளீஸ் என் நெக்கு கீழே மட்டும் கை போச்சுன்னா நான் பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், தோ போயிடுச்சு கூப்பிடுறி, ஜேகே ப்ளீஸ் போயிடுச்சுடி, போகாதுன்னு நினச்சியா என்னோடதுடி, இல்லை எவனையும் கூப்பிடுவேன்னு சொல்லி புளிப்பு காட்டினல பெரிய பருப்பு மாதிரி, பெரிய பருப்பாக இருந்தா கூப்பிடுறி, என்ன வேணும் இப்போ உங்களுக்கு, என்ன நிம்மதியாக இருக்க விடுங்க ப்ளீஸ், ஓ நான் போயிட்டுனா நீ நிம்மதியாக இருப்பியாடி, இருப்பேன் கண்டிப்பாக இருப்பேன், மயிரில் இருப்பேன், தோ உமால ஒரு ஸ்மெல் வருது பாறேன், அப்படியே மலையாள வாசம் இருக்கே ஆளே தூக்குதுடி, 10 நாள் பத்து நாள் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, முடியலடி உங்கள் டீஸ் பண்ணாமல் தோ இப்படி தொடாமல், ஆனால் ஆனால் நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன், ஓ சரி வீட்டில் என்னடி, ஏதோ போய் சொல்லியிருப்ப போல, நானும் பார்த்துட்டே இருந்தேன் உங்கள் அப்பா வந்து என் காலர் பிடிச்சி, என் பொண்ணு என்னடா பண்ண பொறுகின்னு கேட்பேன்னு பார்த்தா ஒருத்தனும் வரல, தெரியுது நல்லா தெரியுது,
ஏதோ பொய் சொல்லியிருப்ப பங்கமா. என்னடி நான் சொன்னேன், என் மோல் என்ன சொல்லிச்சு ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே ஜங்குக் திரும்பி பார்க்குறான். அப்போ சைனீஸ் கரெக்டாக ஜேகேயோட ஜிப்பவே பார்த்துட்டு போகிறான். அப்போ ஜேகே அவன் காலரை பைட் பண்ணிட்டு, ஏ மோலே ஒரு நிமிஷம் இருறி, நீ பார்த்துட்டியா அடி, எதை எதை கேட்குறீங்க புரியல. ஏ அதாண்டி அதை பார்த்துட்டியா அடி. இல்லை எனக்கு எதுவும் அறியலை, எதை கேட்குறீங்கன்னு தெரில. ஏய் என்னோட காட்டினே இல்லை பார்த்துட்ட, நான் போகணும் ப்ளீஸ். ஏய் சொல்லிட்டு போடி. பார்த்தியா பார்க்கலையா, நான் அது எப்படி இருந்துச்சா, அழகாக இருந்துச்சா, இல்லை எவ்வளோ. ஏ அதெல்லாம் கேட்கல, பார்த்தியா பார்க்கலையா. ஐயோ ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க, அதை ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ், நான் மறக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். எதடி அதவா, ஏ அப்போ நீ பார்த்துட்ட அப்படிதானே, ஒத்தோ ட்ரக் அடிச்சுட்டு என்ன பண்ணிடுவேன்னு பாரு. ஏ எங்கே போகிற சொல்லிட்டு போ ப்ளீஸ், சொல்லிட்டு போடி. இல்லை இல்லை தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது உங்கள் நெக்கை பிடிச்சி நல்லா வாலே சட்டுன்னு பின் பண்ணுறான். அப்படியே உங்கள் கிட்டே வரான். 10 days கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன், என்னடி எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நீ பாட்டுக்கு போகிற, இறி ஒரு சம்பவம் பண்ணிட்டு அனுப்பி விடுறேன். ஜேகே ஜேகே என்ன பண்ணுறீங்க, இதுதான் வேணாங்கிறது, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு டெய்லி இப்படி ஒரு தண்டனை. என்ன தப்பா, நீ பார்த்துட்டடி, தோ இந்த 2 கண்ணையும் வச்சு ஒரு மாதிரி, உனக்கு தெரியாதுடி நான் தூங்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, தோ எல்லாம் அந்த 2 ஐஸ்னால. ஜங்குக் ஹேய் பொண்ணுங்க நீங்கள் பாட்டுக்கு அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க, நான் பசங்க நாங்கள் பாவண்டி, அந்த ஒரு லுக்கில் சாவடிச்சிருவீங்கடி நீங்கள். ஹா தப்பு தான், ஞான் ஏதோ அவசரத்தில் நோக்குனது தப்பாயிடுச்சு, பட் ஞான் இனி நோக்க மாட்டேன், ட்ரஸ்ட் மீ. நான் வேணாம், வேற பொண்ணு பார்த்துக்கோங்க ஜங்குக். வேற பொண்ணா, ஒத்தா அதை சொல்ல நீ ஆறி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செயினை பிடிச்சி க்ளோஸாக அழுத்து. வேற பொண்ணு கிடப்பா, தெரியும் காசு கொடுத்தா கிடப்பா, உன்ன மாதிரி கிடப்பாளாடி, காசு கொடுத்தா கூட கிடைக்க மாட்டாடி, சொல்லு கிடப்பாளா. புரியல எனக்கு, புரியல ஜேகே, எனக்கு புரியாதுடி, உனக்கு ஏன் புரிய போகுது, உன் மனசை தொட்டு சொல்றி, நீ உன் மனசில் கூட வெர்ஜின் தாண்டி, எனக்கு தெரியும் என்னை பார்த்த பார்வை மாதிரி நீ அவனையும் பார்த்ததில்லன்னு எனக்கு தெரியும்டி. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டுக்கோ, என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அக்காவையும் உன்னையும் தவிர கேட்டுக்கோடி, எங்கள் அக்காவையும் உன்னையும் தவிர எல்லாருமே என் வாழ்க்கையில் எல்லா பொண்ணுங்களும் தப்பானவங்க தான், ஐட்டம் தான், மாற்று தான், எல்லாருமே எல்லாருமே. ஏன் எங்கள் அம்மா கூட என் முன்னாடி வேற ஒருத்தன் கூட இருந்தாடி, ஆனா நீ அப்படி இல்லடி, எனக்கு தெரியும் நீ அவங்கள மாதிரி இல்லடி, அதான் நான் உங்ககிட்ட புரிஞ்சு வச்சிருக்கேன். அப்போ நீங்கள் அவன் ஐஸை பார்க்குறீங்க, அப்படியே டியர்ஸாக இருக்கு. பட் நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் அந்த கார்ட் நினைச்சாலும். ஏ நீ நல்ல பொண்ணு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா உன்னை லவ் பண்ணுறான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லவே இல்லை, உடனே அப்படியே ஆடுறது, என்ன நான் சொல்ல அவங்க கிடைக்க மாட்டேன் கார்ட் நினைச்சாலும்னு போட்டன் வேடி. சரி சரி ஒரு வேலை அப்படி அப்படி லவ்வோ ஒரு வேலை, ஆஹா இம்பாசிபிள். அப்போ ஜேகேக்கு வெறி வந்து அவன் பாக்கெட்லேருந்து ஒரு ட்ரக் எடுத்து உங்கள் லிப்ஸில் வச்சு உங்களை இழுத்து லிப் லாக் பண்ணுறான். நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க, அவன் ஷோட்டர்லலாம் ஹிட் பண்ணுறீங்க, அந்த ட்ரக் பாதி உங்களுக்குள்ளேயும் போயும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜேகே போதும் ப்ளீஸ். எப்படி இருக்கு, சும்மா ட்ரக்கு கிக்கிறதில்ல, என்னை பொறுத்தவரை இதுவும் நீயும் ஒன்று தாண்டி, இதுவும் நீயும் ஒன்று தான், சொல்ல முடியாது, இம்பாசிபிள் சொல்கிறல்ல, இது இல்லைனா கொஞ்ச நேரம், இது இல்லைனா உன்னை வந்து யூஸ் பண்ணிக்குவேன், நீ இல்லைனா இதை யூஸ் பண்ணிக்குவேன்டி, இதை யூஸ் பண்ணிக்குவேன், நான் யூஸ் பண்ணதை வேற எவனுக்கும் யூஸ் பண்ண விட மாட்டேன், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எகைன் இழுத்து லிப் லாக் பண்ணுறான். உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு அவன் செஸ்டில் அப்படியே ரப் பண்ண வைக்கிறான். நீங்கள் லைட்டாக அவனை புஷ் பண்ணிவிட்டு, நான் போகிறேன் என்னால் முடியல
நான் போறேன். ஏய், என்ன பார்த்துட்டியா பார்க்கலையா? சொல்லிட்டு போடி. எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. நான் போறேன். பார்த்துட்டியா பார்க்கலையா? சொல்லிட்டு போ. பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓடிடுறீங்க. அப்ப சைனீஸ் இருந்துட்டு, டேடேடே அந்த பொண்ணை எவ்வளோ கஷ்டப்படுதுன, ஒரு சாரி சொல்றியாடா நீ காஜி. சாரியா எதுக்கு? என்ன, நான் பார்த்தா உங்கள் அப்பா மயில் வாகன மாதிரி தெரியுதா? அவன் தான் உங்கள் அம்மாட்ட போய் சாரி கேட்டிருப்பான். நான் இவகிட்ட சாரி. ஏ மச்சான் போடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக அவன் உங்களை பற்றி சொன்னது தான் ஓடிட்டே இருக்குது. லிட்ரலி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவன் மனசில் வந்து உங்களை இவ்வளோ அழகாக போர்ட்ரேட் பண்ணி வச்சுருப்பான்னு. உங்களுக்கு அவன் அப்படி சொல்லும்போது அவன் மேலே போன ஃபீலிங்ஸ் எல்லாம் எகெயின் வந்துருச்சு. அந்த பிராந்தனோட அம்மா, அவங்கனால தான் இவன் இப்படி ஆயிட்டான் போல. பட் இவ்வளோ ட்ரக்ஸ், இவ்வளோ ஒயின், தெரிஞ்சு அவன் இடத்துல விழாத வேணாம். உனக்குன்னு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. அச்சா லாஸ்ட் வீக் கூட கேட்டார் வேறு ஸ்கூல் சேர்ந்துக்கிறியான்னு. நீயும் பறஞ்சிட்ட, ஓகே அச்சா நான் போகிறேன்னு. இவனை பற்றி யோசிக்காம. ஆனால் இப்போ ஏன் இந்த ட்ரக் அடிக்டர் பற்றி யோசிச்சுட்டே இருக்க? ஏன் அவனை அப்யூஸ் பண்ண பார்த்தான், ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணான். அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட காட்டி கொடுக்கல என் வீட்லேயும் சரி, ஏன் போலீஸ் கூட கேட்டாங்க. ஆனால் நான் போய் சொல்லிட்டேன் கீழே விழுந்துட்டேன்னு. ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன், எதுக்கு சொல்லணும்? ஆ எனக்கு சுத்தமாக புரியலை. ஒருவேளை அவன் என்னை ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ண வந்தப்பவே நான் தடுத்திருந்தா சொல்லியிருக்க மாட்டேனோ என்னவோ. இப்போ மட்டும் என்னால் எப்படி இந்த பிராந்தனுக்கு எகெயின்ஸ்டாக பேச முடியும்? யா ஐ லவ் ஹெம். லவ் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணியும் வராது, அது பாட்டுக்கு வந்துடும். பட் எனக்கு வந்த லவ் அது பாட்டுக்கு இல்லாமல் கொஞ்சம் உருப்படியாக அந்த பிராந்தனை ட்ரக்லேருந்து கொண்டு வரணும். கண்டிப்பாக கொண்டு வருவேன். பாவம் நல்ல குட்டி தான், பாசக்காட்ட யாரும் இல்லை. இனி வந்தாச்சுடா பிராந்தா அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சில் லைட் ஆயிடுறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் டீனா கூட கிரவுண்டில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு, சைனீஸா இவ என்னடா, நான் பார்த்துருப்பாளா பார்த்துருக்க மாட்டாளா, ஒரே டவுட்டாகவே இருக்கு. இரு கேட்டு வர. ஆ உனக்கு அவளை நான்லினா தூக்கம் வராது, சும்மாவும் இருக்க மாட்டேன், போயிட்டு வா. மொத்த வாயை கிழிஞ்சிருவேன், இரு வரேன். ஓய் ஹா, ஏ டீனா வா போகலாம். ஏய் இவ்வளோ நேரம் நான் முழுங்குற மாதிரி சைட் அடிச்சுட்டு நடிப்பு போடுற? இல்லை நான் உங்களை நோக்கலை. ஏ புட்டி என்ன கையை பிடிச்சிட்டே தான் இருப்பியா? ஏ கிளாஸ் போடி. ஏ நீ சொல்றி. டீனா டீனா என்ன பறையணும் உங்களுக்கு? பார்த்துட்டியாடி ஜங்குக், ஆக்சுவலாக நீங்கள் என் லைஃப்பில் வந்ததுலேருந்து நான் வீட்டில் நிறையா கள்ளம் பறையிறேன், அது எனக்கே தெரியுது. ஓம் சரி, கள்ளம் பறையிறியா அப்படின்னா என்னடி? போய் பேசுகிறேன், நிறையா போய் பேசுகிறேன். எனக்கே அது அறியலான்னு நிறையா போய் பேசுகிறேன், நிறைய மறைக்கிறேன் அப்பா அம்மா கிட்ட. நானா இல்லை அது எனக்கு தெரியல. ஓ ஒர்க் அவுட் ஆகுதுடாடி. ஆ அதனால தான் நீங்கள் நடந்த விஷயத்து கூட சொல்லியாடி உங்கள் அப்பா கிட்ட. அது எனக்கு அறியல, பட் இது வரைக்கும் 5 times கிட்டே போய் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் கள்ளம் பறைய ரெடியாக இல்லை. இதுக்கப்புறம் நெவர். போலீஸ் எல்லாம் கேட்டாங்க, அவங்க நம்பவும் இல்லை. சேர் தடுக்கி விட்டு யாருக்காச்சும் மண்டையில் அடிபடுமான்னு. ஏன் என்னோட அச்சா, என்னோட அம்மா, என்னோட அம்மா அம்மா எல்லாருமே என்னை பார்த்து சிரிச்சாங்க. நீ கள்ளம் பறையிறேன்னு சொன்னாங்க, பட் நான் உண்மையாகவே போய் தான் சொன்னேன். நான் சேர் தடுக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன்னு. அப்போ கூட உங்களை மாட்டி விடணும்னு நினைக்கலை, பட் நான் நினச்சிருந்தா சொல்லியிருப்பேன். என் எதிர் வீட்டு பையன் டாட்டூவிஸ்ட் ட்ரக் அடிச்சுட்டு வந்து என்னை இப்படி பண்ணிட்டான், பட் சொல்லலை. பாரா சேர்லேருந்து கீழே விழுந்துட்டியா, பங்கோ பங்கோ. அப்புறம் ஏன் போய் சொன்னேன்? சொல்லியிருக்கலாம்ல தைரியமா, என் எதிர் வீட்டு பையன் என்னை வந்து ரேப் பண்ண பார்த்தான்னு. ஏண்டி சொல்ல, சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்க. அது எனக்கு அப்போ அறியல, பட் இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஒரு பர்சன் கேட்டாலும் கூட நான் சொல்லிடுவேன், உங்களை மாட்டி விட்டுருவேன். இதுக்கு மேலே நான் போய் பேசுகிறதா இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு அவனை முறைச்சிட்டு முன்னாடி போகிறீங்க. அப்போ உங்கள் கிளாஸ் மேம் வந்துட்டு, வயல் எப்படிமா இருக்க, எவ்வளோ நாள் ஆச்சுமா உன்னை பார்த்து, என்னம்மா ஆச்சு உனக்கு, ஆ சுகமாயிட்டுண்டு மேம், நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம். ஆ என்ன ஜேகே கூட நின்று பேசிகிட்டு இருக்க, டே ஜேகே இங்கே வா மேம், கால் கொஞ்சம் வலிக்குது என்னால் அங்கே வர முடியாது, வேணும்னா நீங்கள் இங்கே வாங்களேன் பேசலாம். டெய் திமுறு பிடிச்சவனே, வயன் இவன் ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறானா சொல்லு வயன். சொல்றி கேட்குறாங்கள, ஏதோ பிரச்சனை பண்ணுறேன் நீ, நான் சொல்லு பார்க்கலாம், சொல் சீக்கிரம் சொல்லு. டெய் நீ வாய மூடுறா. ஆ மூட்டை மேம், மூடிட்டு பாருங்க சொல்லு வயன், என்ன ஏதாவது பிரச்சனை கொடுக்குறானா இவன், முன்னாடி பார்த்துட்டு நின்றுருக்க சொல்றி. நீ தான் நெக்ஸ்ட் யாராவது கேட்டால் நான் மாட்டி விட்டுருவேன்னு சொன்னல சொல்றி. சொல்லு வயன், நீ சொன்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கலாம், இவன் அப்படி தான் எல்லா பொண்ணுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். பொறுக்கி ஒத்தா உனக்கு இருக்குடி, உன்னை வச்சு செய்கிறேன் இறி. மேம் அது ஜேகே. சொல்லு வயன், எதாக இருந்தாலும் சொல்லு, எனக்கு தெரியும் இந்த ஜேகே ஏதாவது பண்ணியிருப்பான். இல்லை மேம், ஜேகே டெக்ஸ்ட் புக் பற்றி கேட்டுட்டு இருந்தார், தட்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு ஷாக்டாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே அப்படியே அவன் டங்கை ஸ்க்வீஸ் பண்ணிட்டே கீழே உள்ள வாட்டர் பாட்டில் அப்படியே ஹிட் பண்ணிட்டே, ஓய் இப்போ என்ன மறுபடியும் போய் பேசிட்டு ஓ பிராந்த் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவனை ஷாக்டாக பார்க்குறீங்க. நேடி மோலே மறுபடியும் போய் சொல்லிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிறான் பிராந்தன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி வரீங்க. ஏ மோலே என்னடி, ஹா ஏய் என்ன ஷாக்டாகி எங்கே போகிறேன், நான் இங்கே இருக்கேன். ஹேய் வயன் உன்னுதான், டே மச்சா என்னடா பல்ல காட்டிட்டு வர, ஏய் சைனீஸா, ஏய் மச்சா இவன் சரியில்லடா, டே டே தள்ளி ஓடுங்கடா, டே டே கிட்ட வாடா, டே டே எங்கடா போகிற, டே மச்சா என்னடா தனியாக சிரிச்சிட்டு போகிற,